180,506 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் வழங்கினார். அரவங்குறிச்சி தாலுகா, சின்னதாராபுரம், கூடலூர் மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 126 பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக ரூபாய் 96,80,506 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவே. இந்த நிகழ்ச்சியில் அரவங்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நகர் ஊரக பகுதிகளில் மொத்தம் 57,000 மனுக்கள் பெறப்பட்டு பல்வேறு மனுக்களில் தீர்வுகள் காணப்பட்டு மீதமுள்ள சுமார் 6,887 மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது. மேலும் அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ள நிதி பெற்ற பின் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள நலத்திட்ட பணிகளை முடித்து வைக்கப்படும். மீதமுள்ள 6,887 மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வருவாய்த்துறையின் மற்றும் வேளாண்மைத்துறை, வேளாண் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரவங்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தனித்துணை ஆட்சியர், கரூர் வருவாய் கோட்டாட்சியர், பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், ஆதி திராவிடர் நல அலுவலர், உதவி ஆணையர், அரவங்குறிச்சி வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.